மத்திய அரசு வரி குறைப்பு செய்வதற்கு முன்பாகவே பெட்ரோல் மீதான வரி குறைப்பை தமிழ்நாடு அரசு செய்துவிட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பதிலளித்திருக்கிறார். சாமானிய மக்களுக்கு உதவ மத்திய அரசுக்கே வாய்ப்புகளும் வசதிகளும் இருப்பதால் வரி சுமைகளை மேலும் குறைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முதல கண்ணீர் வடிச்ச கதை இது. மத்திய அரசு குறைப்பாங்க, ஆனா நான் குறைக்க மாட்டேன், ஜெயிக்க சொன்னேனா. மக்களவையில் திங்கட்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் திமுகவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை மத்திய அரசு இருமுறை குறைத்த போதும் தமிழ்நாடு அரசு ஏன் குறைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மே 2021 22 அது நவம்பர் 2021 மே 2022 மத்திய அரசு திரும்பவும் பெட்ரோல் மேலே இருக்கக்கூடிய வரி 9.50 ரூபா குறைச்சாங்க, டீசல் மேலே 7 ரூபா குறைச்சாங்க. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே அரசு அரசமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 5 ரூபா பெட்ரோலில் நாங்கள் குறைப்போம், எலெக்ஷனில் ஜெயிச்சு அரசமைச்சா 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீசல்ல 4 ரூபா குறைப்போம். முதல கண்ணீர் வடிச்ச கதை இது. மத்திய அரசு குறைப்பாங்க, ஆனா நான் குறைக்க மாட்டேன், ஜெயிக்க சொன்னேனா. ஸோ மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலன்றதை எடுத்து சொல்லணும். 2 முறை நாங்க குறைச்ச பிறகு கூட நீங்க குறைக்கல. மேலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது மத்திய அரசின் முடிவு அல்ல என்றும் தமிழக நிதியமைச்சர் உள்ளிட்ட மாநில அரசு அங்கம் வகிக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்யும் ஒன்று என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் அறிக்கை மூலம் பதிலளித்துள்ள தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2021 நவம்பரில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தனது வரியை மத்திய அரசு குறைப்பதற்கு முன்பாகவே, அதாவது ஆகஸ்ட் மாதமே பெட்ரோல் மீதான வரியில் 3 ரூபாயை தமிழ்நாடு அரசு குறைத்ததாக விளக்கம் அளித்துள்ளார். மேலும் நிர்மலா சீதாராமனின் ஜிஎஸ்டி வரி புகார் குறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் பிடிஆர், அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஜிஎஸ்டி வரிமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலானது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த வரிமன்றத்தில் மத்திய அரசுக்கு 33% வாக்கும் மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் தலா 2% வாக்கு மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர், இதில் வரி விதிப்பு பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமென்றால் 25 மாநிலங்களின் ஆதரவு அல்லது மத்திய அரசின் ஆதரவு வேண்டும் எனவும் கூறியுள்ளார். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.